அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். அல்லாஹ் ஒருவன் என கூறுவீராக. அல்லாஹ் தேவைகளற்றவன். யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. திருக்குர்ஆன் இஹ்லாஸ் 112வது அத்தியாயம் 1வது வசனம் முதல் 4வது வசனம் வரை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் அடிப்படை கருத்தை உள்ளடக்கியதாக இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது. இறைவன் என்றால் அவனுக்கு இன்னென்ன இலக்கணங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவனே வரையறுத்திருக்கின்றான். இறை இலக்கணங்களை, அதாவது இறைவன் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளை விளக்குவதாக இவ்வசனம் அமைந்திருக்கிறது. நாம் வணங்கக்கூடிய இறைவன் இப்படிப்பட்ட இலக்கணங்களுக்கு உரியவனாக இருக்கிறானா என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் யோசிக்க வேண்டிய ஒரு தூண்டுதலாக இவ்வசனங்கள் அமைந்திருக்கின்றன. அன்பானவர்களே, அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்கள் இந்த அத்தியாயத்தை படித்து பார்த்து அறிவு பெற்று தம்முடைய இறை கோட்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.